Hi students, இப்போ நம்ம பார்க்க கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 11 பிசிக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒன் டே ஸ்டடி பிளான். சோ என்னென்ன யூனிட்ஸ் பாருங்க, 1, 4, 5, 6, 7, 9 டோட்டலா 6 யூனிட்ஸ். இதை நம்ம ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா 70-60 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஒரே நாள்ல, ஓகேவா? சோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸால வந்து எல்லா க்வெஸ்சன்ஸும் படிக்க முடியல அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அதை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதோட லிங்க வந்து கொடுக்கறேன், கிளிக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸுக்கான அந்த வீடியோ லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், ஓகேவா? நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த யூனிட்ஸ்ல வரக்கூடிய எல்லா க்வெஸ்சன்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 70-60 வந்து ஸ்கோர் பண்ணலாம். சோ எப்படி நம்ம பிளான் இருக்கு அப்படிங்கறத பாப்போம். சி, நம்ம காலையில மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்றோம் 6 to 8 AM, 2 hours வந்து யூனிட் 1. ஏன்னா யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு சின்ன யூனிட். சோ அதனால வந்து யூனிட்னா தமிழ் அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா, சோ சின்ன ஒரு அழகு, சின்ன யூனிட். சோ அதனால அதை தெளிவா ப்ரிப்பேர் பண்ணலாம், 2 hours தாராளமா போதும். நெக்ஸ்ட் 8 to 9 AM, 1 hour வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம். சோ 1 hour நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா படிக்கிறதுக்கு நீங்க அதெல்லாம் ஒரு 1/2 hour வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 9 to 11 AM, 2 hours, யூனிட் 4. இதுவும் சின்ன யூனிட், ஃபர்ஸ்ட் யூனிட்ட கம்பேர் பண்ணும் போது இது அதோட சின்ன யூனிட், பட் முக்கியமான யூனிட் யூனிட் 4. சோ அதுல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸும் கையோடவே பாருங்க, அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், அதை பாருங்க அப்படின்ட்டு. அடுத்து 11 to 11:10 AM, 10 minutes வந்து பிரேக். 11:10 to 12:10 PM, சோ இதுல வந்து 1 hour இருக்கு, யூனிட் 5. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியாது, பெரிய யூனிட் 11 பொறுத்த வரை 25% போர்ஷன் அதுல கம்ப்ளீட் பண்றோம் இந்த 1 hour. நெக்ஸ்ட் 12:10 to 1 PM, 50 minutes வந்து லஞ்ச் பிரேக், மத்தியானம் சாப்பிடுற டைம். 1 to 3 PM, இங்க ஒரு 2 hours கிடைக்குது, யூனிட் 5. அதே யூனிட் 5 ல ரிமைனிங் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ், ஐ மீன் ரிமைனிங் 75% இருக்க அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்போ டோட்டலா உங்களுக்கு வந்து 3 hours கிடைச்சிருக்கு யூனிட் 5க்கு. நெக்ஸ்ட் 3 to 3:15 PM, 15 minutes பிரேக். 3:15 to 5:15 PM, இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 hours இருக்கு, யூனிட் 6. வால்யூம் 2 வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் அதான் யூனிட் 6. 2 hours வந்து தாராளமா போதும், தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. 5:15 to 5:30 PM, 15 minutes வந்து பிரேக். 5:30 to 6:30 PM, 1 hour இருக்கு, யூனிட் 7. அதுல வந்து 25% கம்ப்ளீட் பண்ணுங்க. 6:30 to 6:45 PM, 15 minutes பிரேக். 6:45 to 8:30 PM, யூனிட் 7 மீதி இருக்கக்கூடிய ஏரியா 75% கம்ப்ளீட் பண்றீங்க. 8:30 to 9 PM, 1/2 hour வந்து டின்னர் சாப்பிடுற டைம். அடுத்து 9 to 10:30 PM, 1 hour and 30 minutes இருக்கு, யூனிட் 9. சின்ன யூனிட் தான், முக்கியமான யூனிட். சோ அந்த யூனிட் 9 வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்புறம் வந்து 10:30 to 11 வேணும், ஒரு 1/2 hour வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து எந்த ஏரியாவை நீங்க கம்ப்ளீட் பண்ணலையோ அதை தெளிவா கம்ப்ளீட் பண்ணுங்க. சோ இது முக்கியமான ஒரு ஷெட்யூல், தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம இந்த பப்ளிக் எக்ஸாம், அதாவது இந்த ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஒரு நாள் கிடைக்கிறது வந்து நமக்கு ரொம்ப விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம ஆனுவல் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம், 70-60+ வாங்கலாம், ஓகேவா? சோ தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க, மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.